வணக்கம். டிடி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் ஜே நிக்சன். செய்தி தொகுப்பாசிரியர் வீத்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரி ரணில் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் மூவர் பதவி விலகினர். நான் தேர்தல் முடிந்தவுடன் வெளிநாட்டுக்கு ஓடுபவன் அல்ல, மக்களோடுதான் நான் இருக்கின்றவன் டாக்டர் தேவானந்தா தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு பட்டியலில் இருக்கின்ற அனைத்து ராணுவ வேட்பாளர்களையும் விலகிக் கொள்ளுமாறு தாய் நாட்டுக்கான ராணுவ அமைப்பு கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தொடர்பவை நிதியின் உள்நாட்டுச் செய்திகள். மைத்திரி ரணில் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களான மூவர் தாம் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளனர். சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி, லசுந்த அழகியவண்ண மற்றும் எரிக் வீரவர்த்தன ஆகியோரை பதவி விலகியுள்ளனர். கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர்கள் இதனை அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையை கண்டித்தும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்துமே இந்த பதவி விலகலை அவர்கள் அறிவித்துள்ளனர். இம்முறை தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவளிக்காது நடுநிலை வகிக்கப் போவதாக ஜனாதிபதி கூறியிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆகியவற்றின் தலைவரான ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நான் தேர்தல் முடிந்தவுடன் வெளிநாட்டுக்கு ஓடுபவன் அல்ல, மக்களோடுதான் நான் இருக்கின்றவன் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனைக்கோட்டை ஆறுகால்மடம் பகுதியில் இன்று மாலை அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வீண சின்னத்தில் வந்திருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு எந்த அளவு நீங்கள் வீண சின்னத்தை அதிக வாக்குகள் கொடுத்து வீண சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம். ஏன்னா நான் தேர்தல் முடிஞ்சோடனே வெளிநாட்டுக்கு போக போகிறது இல்லை, நான் மக்களோட இருப்பேன். அதைத்தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டு போவேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி அவையோட குடும்பங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கினேன். அப்போ அவையில் அங்கே போயிடுவீனா நான் அங்கே போக போகிறது இல்லை, மக்களோட நான் இருப்பேன், உங்களோட நான் இருப்பேன். ஆனபடியினால் நீங்கள் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நான் வருங்கையோட இருக்கிறேன். தேர்தல் முடிஞ்சோடனே கை நிறைய உங்களோட வருவேன். உங்களோட காணி உறுதி பிரச்சனை, மற்றும் கூட வாழ்வாதாரம் இதெல்லாம் உங்களோட முக்கியமான இதுகள். அதே நேரத்தில் அரசியல் உரிமை எங்கள்கிட்ட ஒரு தீர்வு திட்டம் இருக்குது, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இல்லை. நாங்களும் தீர்வு திட்டத்தை முன் வச்சிருக்கிறோம். பயன்மூண்ட அதிருத்த சட்டத்தில் ஆரம்பித்து முன்னோக்கி போடுறது. நாங்கள இப்போ கற்பனையிலையோ அல்லது பொய்யான இதை நாங்கள் சொல்ல இல்லை, நடைமுறை சாத்தியமானதான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட தீர்வு திட்டம் இருக்குது, அதை நடைமுறை சாத்தியமானது. இந்த அமெரிக்காவும் இந்தியா உட்பட இதெல்லாம் சொல்லி தான் இப்படித்தான் போக முடியும். இப்போ இவர் எங்கட விக்னேஸ்வரன் முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு, இனிமேல் நீ அங்கே போய் சத்தம் போடாத, இராணுவத்தை வெளியேற்றுவோம், அது செய்வோம் இது செய்வோம் என்று அவர்கிட்ட சொல்லியிருக்கு. அவர் கைகட்டி வாய் பொத்தி இப்போ வந்து நிற்பார். ஆனால் நாங்கள் படிப்படியாக மெது மெதுவாக நாங்கள் இதில் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தந்திருக்கிறோம். இன்னும் எங்களோட மக்களுக்கு பிரச்சனை இது காணி பிரச்சனை. அதாவது மக்களுடைய நிலம் மக்களுக்கு தான் சொந்தம். சரி, யுத்தகாலத்தில் இராணுவம் இருந்துட்டு சரி, இது யுத்தம் முடிஞ்சது, இப்போதே யுத்தம் வரப்போகிறது இல்லை. ஆனபடியும் அளவுக்கு அதிகமாக இராணுவம் எங்களை திறவையில்லை, எங்களுடைய மக்களுடைய ஹானியும் மக்களுக்கு கொடுக்க போய். அவர் மேலும் உரையாற்றுகையில் இங்கு யுத்தம் முடிவடைந்து விட்டது, எனவே இராணுவம் இங்கு அதிக அளவில் இருக்க வேண்டியதில்லை. கடந்த காலங்களில் பல இராணுவ முகாம்களை மூடி மக்கள் காணிகளை நாம் கையளித்திருக்கின்றோம். அவ்வாறு வரும் காலத்திலும் இராணுவத்தை எமது பகுதிகளிலிருந்து படிப்படியாக குறைப்போம் எனவும் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு பட்டியலில் இருக்கின்ற அனைத்து ராணுவ வேட்பாளர்களையும் விலகிக் கொள்ளுமாறு தாய் நாட்டுக்கான ராணுவ அமைப்பு கேட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ராணுவத்தினரை தரக்குறைவாக கருதிய ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்வதற்கு ராணுவத்தினருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ராணுவ குடும்பங்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுக் கொள்வது குறித்து சிந்திக்க வேண்டாம் எனவும் அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் உதயன் பத்திரிகை மீது தொடுக்கப்பட்டிருந்த வழக்கு தவணை நேற்றைய தினம் யாழ் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டமை தொடர்பில் இன்று உதயன் பத்திரிகையில் வெளியான செய்தியில் எதுவித உண்மைகளும் இல்லை என டக்ளஸ் தேவானந்தா அவர்களது சட்டத்தரணி ரங்கன் அவர்கள் நமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். மேற்படி விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய உதயன் பத்திரிகையில் நேற்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உதயன் பத்திரிகைக்கு எதிராக தொடுத்திருந்த மானநஷ்ட வழக்கு தொடர்பாக வந்த செய்தியில் உண்மை இல்லை. அந்த செய்தி நேற்று வந்து நாலு உதயன் பத்திரிகைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட நாலு வழக்குகள், மொத்தமாக நான் நினைக்கிறேன் ஆறு வழக்குகளாக இருக்க வேண்டும். ரெண்டு வழக்குகள் முன்னாள் இராணுவ தளபதி தொடுத்திருந்த வழக்குகள் இருந்தது, அதை விட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தொடுத்திருந்த நாலு வழக்குகள் இருந்தது. அதில் ரெண்டு வழக்குகள் நான் நடத்தியிருந்தேன், மற்ற ரெண்டு வழக்குகள் இன்னொரு சட்டத்தரணி நடத்தியிருந்தார். அவர் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக வர முடியாமல் இருந்தது. அவர் ஒரு சகோதர முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர். நேற்று வந்து அவர்களுடைய இப்போ அவர்களுடைய நோன்பு பெருநாள்கள் நடந்து வர்ற நேரத்தில் நேற்று வந்து முந்தனால் அந்த நோன்பு பெருநாளினுடைய ஒரு முக்கியமான ஒரு தினம் அன்று இரவு முழுக்க அவர் பள்ளிவாசலில் இருந்து நோன்பு பிடித்து உறங்காமல் இருந்து நோன்பு பிடித்து இருக்க வேண்டிய நிலைமை இருந்தபடியால் அவர் கொழும்பில் இருக்கிறவர் நேற்று வர முடியல. அது ஒரு விசேடமான தனிப்பட்ட காரணம். அந்த காரணத்தால் நேற்று நாங்கள் அந்த வழக்கு தவணையிடப்பட்டி இட சொல்லி கேட்டிருந்த நாங்கள் அவர் நடத்துகின்ற ரெண்டு வழக்குகளை, மற்ற ரெண்டு வழக்குகளும் நடந்தது. இன்றைய பத்திரிகையில் வந்தது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தார் என்றது உண்மை இல்லை. கேள்விகளுக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பதில் சொல்ல அச்சப்படுகிறார் என்றது தவறானது. ஏனென்றால் இதுவரை இந்த வழக்கு நடைபெற்ற நேரங்களில் உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு முறையும் பதில் சொல்லிக்க அந்த பதிலை நாங்கள் நிறுத்த சொல்லி கூற வேண்டி வந்தேன். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு பதிலுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் மிகவும் மிக விரிவான பதில்களை கொடுத்து கொண்டு வந்திருந்தார். அப்போ நீதிபதி மட்டுமல்ல, அவருடைய சட்டத்தரணி உதயன் பத்திரிகையினுடைய சட்டத்தரணி எல்லாருமே அந்த கேள்விகளுக்கு அவருடைய பதிலை சுருக்கமாக சொல்லி சொல்லி பல தடவைகள் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது முன்னைய சந்தர்ப்பங்கள். ஆனபடியே அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்தார்ன்றது அவர் ஒரு கேள்விக்குமே இதுவரை இல்லை. நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவர் பதிலளிக்க தயங்கியது மட்டுமில்லை, விரிவான பதில்களையும் அளித்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் இந்த பத்திரிகையில் வந்தது, அதுவும் ஒரு என்ன பிழையான நோக்கத்தோடு அந்த செய்தி போடப்பட்டிருக்கு. வழக்கு செலவு கொடுக்கப்பட்டது. இது ஒரு சாதாரண நடைமுறை. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தரப்பினருக்கு ஒரு தரப்பினருடைய ஒரு நீதிமன்றத்தில் ஒரு விசாரணையின் போது அவர் ஏதாவது காரணங்களுக்காக சமூகம் அளிக்க தவறி மறுதரப்புக்கு அதால் ஏதாவது பண விரயம் ஏற்பட்டால் அதை கொடுக்க சொல்லி வாரது வளமே. ஆனால் நேற்று வந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய சட்டத்தரணி வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக வராமல் இருந்திருந்த நிலைமையிலும் கூட அன்று வந்து அவருக்கு அந்த வழக்கு செலவு கொடுக்க சொல்லி கட்டளையிட்டிருந்த காரணத்தால் அதை வழக்கு செலவு கொடுக்கறதுக்கு உடன்பட்டிருந்தோம். அதில் அது ஒரு சாதாரண நடைமுறை. பல தடவைகளில் ரெண்டு தரப்புகளுக்கும் இது நடக்கிறது வழக்கம். ஒரு மறுதரப்பு இந்த வழக்கை கொண்டு நடத்த முடியாத நிலைமையில் என்ன காரணத்துக்கு இருந்தாலும்
பாதிக்க ஒரு தரப்பு பாதிக்கப்படும் என்றால் அதற்குரிய செலவை கொடுக்கறது வளமே, அது வந்து ஒரு செய்தி அல்ல. தற்போதைய தேர்தல் கால சூழ்நிலையை கருதியே உதயன் பத்திரிகை மேற்படி மிகைப்படுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்டுள்ளது. பொதுவாகவே உதயன் பத்திரிகை அரசியல் சார்ந்து மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டு வருவது பொதுவானது என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சுவரொட்டிகள் பேருந்துகள் மீது ஒட்டப்பட்டிருந்தால் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் மீதே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வூட்லர் எச்சரித்துள்ளார். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் சாரதிகள், நடத்துனர்கள், போக்குவரத்து சபை ஊழியர்கள் மற்றும் பேருந்து நிலைய பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களை சந்தித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி சுவரொட்டிகள் ஒட்டப்படுகின்றன, அவற்றை போலீசார் அகற்றி வருகின்றார்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பல பேருந்துகளில் தேர்தல் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இருப்பதனை அவதானித்திருக்கின்றேன். அவ்வாறு சுவரொட்டிகள் ஒட்டுவது சட்ட விதிமுறை மீறலாகும். அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே பேருந்துகளில் ஒட்டப்பட்டுள்ள அனைத்து சுவரொட்டிகளும் அகற்றப்படல் வேண்டும். இனி தேர்தல் சுவரொட்டிகள் பேருந்தில் ஒட்டப்பட்டிருந்தால் அந்த பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் மீதே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் மத்திய பஸ் நிலையத்துக்குள் சுவரொட்டி ஒட்டப்பட்டால் அதற்கு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் மீதே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். அதேவேளை இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் ஒட்டப்பட்டுள்ள தேர்தல் சுவரொட்டிகளை அகற்றுமாறு யாழ் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியினால் போக்குவரத்து சபையின் வட பிராந்திய முகாமையாளருக்கு கடிதம் மூலமாக 2 தடவைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. பிரதமர் உட்பட ஏனைய அமைச்சர்கள் தேர்தல் பணிகளுக்கு தமது உத்தியோகபூர்வ வாகனங்களை பயன்படுத்தினால் ஒரு வாகனத்துக்காக 1 மாத கட்டணமாக 1,00,000 ரூபாயை வழங்க வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ராஜித் சேனாரட்னே இதனை கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், மாகாண முதலமைச்சர்கள், பிரதி சபாநாயகர், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் ஆகியோருக்கான சிறப்பு உரிமைகள் தொடர்ந்தும் வழங்கப்படும். சிறப்பு உரிமையாக கிடைக்கும் வாகனங்களை தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கான கட்டணத்தை அமைச்சர்களில் செலுத்த வேண்டும். இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் இப்படியான நடைமுறை செயற்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர உத்தியோகபூர்வ வாகனங்களை தேர்தலுக்கு பயன்படுத்தினால் அதற்கான எரிபொருள் மற்றும் பொருள் கட்டணத்தை சொந்த பணத்தோடு கொண்டு செலுத்த வேண்டும். தேர்தலுக்கான விமானங்கள், உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தினால் அதற்கான செலவுகளை அவர்களே ஏற்க வேண்டும் எனவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. உத்தியோகபூர்வ வாகனங்களை தேடி அறிந்து அதற்கான கட்டணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அமைச்சர்களின் செயலாளர்களது பொறுப்பு எனவும் ராஜித் சேனாரட்னே குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 99% முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவுடன் இருப்பதனை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒப்புக்கொண்டுள்ளதாக கட்சியின் உபதலைவர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மகிந்தவுக்கு வேட்புமனு வழங்குமாறு 99% சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தம்மிடம் கோரியதாக மைத்ரிபால சிறிசேன ஒப்புக்கொண்டுள்ளார். மகிந்தவுக்கு வேட்புமனு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரியமைக்கான காரணம் அவர் நாட்டுக்கு ஆற்றிய அளப்பரிய சேவையை கருத்தில் கொண்டாகும். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டியதன் பின்னர் பிரதமராக தெரிவு செய்யப்படுவதற்கு மகிந்த ராஜபக்சேவை விடவும் சிரேஷ்ட உறுப்பினர் இல்லை. இதனை கட்சியின் முக்கியஸ்தர்களான சுசில் பிரேமஜெயந்த, அனுர பிரியதர்சன ஜாப்பா, ஜான் செனவரட்ன உள்ளிட்டவர்கள் மகிந்தவை பிரதமராக்குமாறு கோரி வருவதாகவும் குமார் வெல்கம கொழும்பு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவரின் அனுமதியின்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூடுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சுதந்திர கட்சியின் பொது செயலாளரினால் அவ்வாறான கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை மையப்படுத்தி இது தொடர்பான வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கட்சி தலைமைத்துவத்தின் அனுமதியின்றி அவ்வாறானதொன்றை முன்னெடுக்க இடம் வழங்க வேண்டாம் என அதனூடாக கூறப்பட்டிருந்தது. இதற்கமைய கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. நேற்றிரவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட உள்ளதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகின. பின்னர் அந்த மத்திய செயற்குழு கூட்டம் அவசரமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியினால் விடுக்கப்பட்ட அறிவித்துள்ளதற்கு அமைய கட்சி செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தலைமையகத்தின் பேசவில்லை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
வெளிநாட்டு உளவு பிரிவுகள் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று குற்றம் சுமத்தியுள்ளது. 3 தூதரகங்களில் கடமையாற்றி வரும் அரசியல் பிரிவு அதிகாரிகளினால் இந்த கண்காணிப்பு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கண்காணிப்பு பணிகளுக்காக அரசு சார்பற்ற நிறுவனங்களினது செயற்பாட்டாளர்களது ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் அண்மையில் கொழும்பின் உயர்ரகு கேளிக்கை விடுதி ஒன்றில் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்றினை நடத்தியுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இனி வருபவை டிடியின் வெளிநாட்டுச் செய்திகள்.